ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ப்ரியாஸ் கிரியேஷன்ஸ் ப்ரியா பேசுகிறேன். இந்த வீடியோவில் வெற்றியை தரும் வேல் வழிபாடு எப்படி வீட்டில் எளிமையாக பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் ப்ரியாஸ் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி வேல் இருக்கும், கடையில் பெரிய வேலும் இருக்கும், அப்புறம் இந்த மாதிரி சின்ன வேல் வெள்ளிலையும் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த மாதிரி சைஸ்லேயும் நம்மளுக்கு வேலுங்க வந்துட்டு கிடைக்குது. இந்த மூணு டைப் ஆஃப் வேலுங்க வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்குது. சாமி கும்பிடுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எந்த பூஜை பண்ணுறோமோ அந்த சாமிக்கான வழிபாடு நம்ம அந்த மாதிரி முருகரை செட் பண்ணிவிட்டு அவருக்கு முன்னாடி ஒரு விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வேல் அபிஷேகம் பண்ணி ஒரு தீபார்த்தனம் காட்டினா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்படி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ முருகருக்கு வந்துட்டு விபூதி எல்லாத்தையும் வச்சு விளக்கு ஏற்றிட்டு ஒரு தீபார்த்தனம் போட்டுட்டு சாம்பிராணி போட்டுட்டு அவருக்கு வந்துட்டு நம்ம அந்த நெய்வேத்தியமாக அந்த கற்கண்டு அதெல்லாம் வச்சுருக்கோம். இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா வேல் அபிஷேகம் பண்ண போகிறோம். இந்த வேல் பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த வேல் வந்துட்டு எனக்கு கீழே கிடச்சிதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வேல் வந்ததுலேருந்து எல்லாமே எனக்கு வந்துட்டு சுபிக்ஷமாக தான் இருக்குது. இந்த வேல் வந்துட்டு நான் இருக்கிற வரைக்கும் இந்த வேலுக்கு வந்துட்டு நான் அபிஷேகம் பண்ணி பத்திரமா வச்சுப்பேன். இந்த ரெண்டு வேல் வந்துட்டு வெளியில் வேல் இருந்தால் நல்லதுன்றதுக்காக இதை நான் வாங்கினேன். இது வந்துட்டு லாஸ்ட்டு மந்த் வந்துட்டு எனக்கு ஒரு கிஃப்ட் தந்து இந்த வேல், குட்டி வேல். எனக்கு வேல் பிடிக்குன்றதுனால இது எனக்கு கிஃப்ட்டு வந்தது. இது எனக்கு பால் அபிஷேகம் பால் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா நான் மஞ்சள் கலந்து வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் விபூதி கலந்து வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் பன்னீர் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் வெட்டி வேர் போட்ட தண்ணீர் அபிஷேகம், வெட்டி வேர் போட்ட தண்ணீர் அபிஷேகத்தை தான் இப்போ நம்ம அபிஷேகமாக பண்ண போகிறோம். இந்த வேலை வந்துட்டு நம்ம இதில் கீழே விழாத இருக்கிறதுக்காக இதில் வச்சுட்டு இந்த வேலை நம்ம இப்படி பிடிச்சுண்டு நம்ம முதல்ல இந்த மாதிரி நம்ம வேலுக்கு வந்துட்டு பொறுமையாக பண்ணு முதல் எடுத்தோடனே விபூதி அபிஷேகம் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் மஞ்சள் அபிஷேகம். பொறுமையா பண்ணு, அப்படியே ஊத்தக்கூடாது, பொறுமையா ஊத்து. மஞ்சள் அபிஷேகம் அதுக்கப்புறம் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு வேலுக்கும் வந்துட்டு மஞ்சள் அபிஷேகம் நம்ம பண்ணணும். வெயிட் பண்ணு. மஞ்சள் அபிஷேகம் இந்த மாதிரி நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் மஞ்சளுக்கு அப்புறம் பன்னீர் அபிஷேகம் பண்ணலாம். அதுல ஊத்திக்கும், சங்குல பண்ணனும், விசேஷமா இருக்கும். கடவுளை நம்ம நம்பி எவ்வளவு நம்ம இது பண்றோமோ அவ்வளவு. பொறுமையாக ஊற்றுமா, பொறுமையாக ஊற்று. ஆ, வெரி குட். இந்த மாதிரி பன்னீர் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம் முடிஞ்ச பிறகு பால் அபிஷேகம், பால் அபிஷேகம். இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களோட வச்சு பண்ணோன்னா அவங்களுக்கும் இது பழக்கமாகும். பால் அபிஷேகம், பால் அபிஷேகம் பண்ணணும். பச்சைப்பால் பொறுமையாக ஊற்று. இந்த மாதிரி நம்ம பால் அபிஷேகம் பண்ணணும். முடிவில் வெற்றி வேரோடைய அபிஷேகம் தண்ணி இருக்குங்களா, அதில் நம்ம வேலுக்கு அபிஷேகம் பண்ணி நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம குழந்தைங்கள வச்சு நம்ம இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணோன்னா அதுக்கு இரட்டுக்கான பலன்கள் கிடைக்கும். குழந்தைங்களும் வந்துட்டு நம்மளுடைய வேல் வழிபாடை சின்னதுலேருந்தே பழகிப்பாங்க. பெருசானாலும் நம்மளுடைய தமிழர் பண்பாடான வேல் வழிபாடு தொன்று தொட்டு வரும். இந்த மாதிரி நம்ம வீட்டில் வேல் வழிபாடு பண்ணலாம். வாழ்க்கையில் எல்லாவற்றையும் வென்றிட, வெற்றி பெற்றிட வேல் வழிபாடு மிகவும் முக்கியமானது. கண்டிப்பாக இதை நம்பிக்கையோடு பண்ணுங்கள். இந்த வேல் வழிபாடு பண்ண உடனே இதெல்லாம் கிடைக்கும் அதெல்லாம் கிடைக்கும்ன்றது கிடையாது. முருகனுடைய பரிபூர்ண அருள் நமக்கு இருக்கும். முருகனுடைய அருள் இருந்தாவே நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் நம்பிக்கையோடு இந்த வேல் வழிபாடை பண்ணுங்கள். அப்புறம் அபிஷேகம் பண்ண வேலுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு இப்போ நம்ம எதில் வைக்க போகிறோன்னா ஆழாக்குன்னு சொல்லுவாங்க, இல்லைனா நம்ம சின்னதாக ஆழாக்குன்ட்டு இருக்கோம். நான் வெள்ளிக்கு குட்டியாக ஒரு ஆழாக்கு நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இந்த பித்தளை வேல் வந்துட்டு நான் என்கிட்ட பித்தளை ஆழாக்கு இல்லை. ஸோ இப்போ நான் வந்துட்டு இந்த சில்வர் ஆழாக்கில்
நெல் மணின்னு சொல்லுவாங்கள்ல, நெல் போட்டு நான் அந்த வேலை அதுக்குள்ளே வைப்பேன். ஸோ ரெண்டு பித்தளை வேலை வந்துட்டு ஆழாக்கில் நெல் மணி போட்டு நான் வைப்பேன். வெள்ளி இருக்குங்களா, அது பச்சை அரிசி போட்டு வைப்பேன். அந்த நெல் இருக்குங்களா, அந்த நெல் வந்துட்டு நம்ம ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த சேஞ்ச் பண்ணுறது எங்கே போடலன்னா, பறவைகளுக்கு உணவாக போடலாம். இந்த குட்டியாக நம்ம இது வைக்கிறோங்களா, அது வந்துட்டு சாப்பாடில் நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோ அதை வேஸ்ட் பண்ணாதான் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நான் இந்த வேலை வந்துட்டு அந்த நெல்லில் வச்சிடுவேன். அதே மாதிரி அந்த இரண்டாவது வேலையும் நான் அதுலேயே நான் வச்சிடுவேன். இந்த மாதிரி எல்லா வேலையும் நான் வந்துட்டு அலங்காரம் பண்ணி நான் முருகர்கிட்ட வச்சிடுறேன். வெற்றியை தரும் வேல் வழிபாடை நம்பிக்கையோடு பண்ணுங்கள், சகலமும் கிடைக்கும். அபிஷேகம் பண்ணும்போது முக்கியமானது ஒன்று, தேன் அபிஷேகம் பண்ணுங்கள். தேன் அபிஷேகம் பண்ணால் ரொம்பவே நல்லது. எதிர்பாராத விஷயம், கோரிக்கைகள் இந்த வழிபாட்டில் நடக்கும். நீங்கள் வைக்கிற கோரிக்கைகள் கண்டிப்பாக முருகன் அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி நம்மளுக்கு அருள் செய்வார். பூ போட்டுட்டு நம்ம சாமிக்கு அந்த நம்ம வச்சுருக்கவங்களை நெய்வேத்தியெல்லாம் படைச்சி தீபார்த்தனை பண்ணி இந்த பூஜையை நம்ம முடிக்கலாம். இப்படி தான் நான் வழிபடுவேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து தீபார்த்தனை காட்டி சாமியை வழிபடலாம். எல்லா வழிபாடுமே முடிஞ்சிச்சு, நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ ஃபைனலாக வந்துட்டு கற்பூர வேலை எடுத்து வச்சாச்சு. கற்பூர ஆரத்தியை காட்டிட்டு நம்ம வந்துட்டு முடிச்சிடலாம். எப்போ எந்த பூஜை பண்ணாலுமே சாஷ்டாங்கமாக உட்கார்ந்து தான் நம்ம பண்ணணும். உங்களுக்கு வேல் போற்றி அந்த மாதிரி எதனா போற்றி தெரிஞ்சாலும் நீங்கள் இந்த பூஜை நடக்கும் போது போற்றிகள், கந்த சஷ்டி கவசம் அந்த மாதிரியான பாடல்களை நீங்கள் பாடி நீங்கள் முருகனை வேண்டலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பூஜை வந்துட்டு செவ்வாய்க்கிழமை மற்றும் சஷ்டி மற்றும் முருகனுக்கு உகந்த நாட்களான எல்லா நாட்களிலையும் இந்த பூஜையை பண்ணலாம். இந்த பூஜையை நம்பிக்கையோடு பண்ணுங்கள். நம்ம கேட்குற எல்லா விஷயத்தையுமே முருகர் நம்மளுக்கு அதை நிறைவேற்றி கொடுப்பார். இவ்வளோ நேரம் உங்களுடைய வீட்டில் நடக்கிற மாதிரி என்னுடைய வேல் பூஜையில் கலந்துக்கிட்ட ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். தமிழ் கடவுளான முருகப்பெருமானுடைய வேல் வழிபாட்டை இந்த பதிவில் பார்த்துருப்பீங்க. நிச்சயமாக இந்த வழிபாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா பிரியாஸ் கிரியேஷன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காத பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். இவ்வளோ நேரம் பிரியாஸ் கிரியேஷன்ஸ் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Thanks for watching.